ஹலோ நண்பா, இப்போ நம்ம பார்க்க போகிறது 2020 அமெரிக்கன் அனிமேஷன் ஃபேண்டசி மூவியாக ரிலீஸ் ஆன 100% உல்ஃப் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஓப்பனிங் சீனே நிலவு வெளிச்சத்தில் எக்கச்சக்க ஓனைங்க அங்கே இங்கேன்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பையன் அவன் கையில் வச்சிருக்கிற மோதிரம் ஓனைங்க பக்கத்தில் இருந்தால் மின்னுங்கிறதுனால அதை யூஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கூடயே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு தான் நான் வாய்ஸ் கொடுக்க போறேன். நான் இந்த மாதிரி அவங்கள ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கும் போது அவங்களும் ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட கேட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற வீட்டை நோட் பண்ணி அதுக்குள்ள போய் சர 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 சரன்னு ஆபத்துல இருக்கிற எல்லாரையும் ஒன்னு ஒன்னா காப்பாத்திட்டு இருக்கும் போது நானும் வீட்டுக்குள்ள போய் ஓனைங்க மாதிரியே யாரையாச்சும் காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணேன். அப்போ நான் கொண்டு போன ஓனைங்களோட மாஸ்க் மேல நெருப்பு பத்திக்கிட்டதுனால ப்ளூ கலர் ஓனாயா மாறி இருக்கிற என்னுடைய அப்பா உள்ளுக்கு இருக்கிற ஒரு பையனை காப்பாத்திட்டு வெளியே வந்து, நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, ஏன்னா நீ இன்னும் ஓனாயா மாறல, சரி சரி நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்க. நானும் ஓனங்க மாதிரியே தந்திரத்தை யூஸ் பண்ணி தான் உங்களை கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது என் பையில இருக்கிற அந்த மோதிரம் வெளியில உளுந்ததுனால ஓ இதை யூஸ் பண்ணி தான் எங்களை கண்டுபிடிச்சியான்னு சொல்ல, அப்போ திடீர்னு யாரோ கத்துற சவுண்டு மறுபடியும் கேட்டதுனால என் அப்பா என்னைய அவர் மேல தூக்கிட்டு மறுபடியும் ஆபத்துல இருக்கிற எல்லா மக்களையும் காப்பாத்த போயிடுறாரு. இந்த மாதிரி காப்பாத்திட்டு இருக்கும் போது சிவப்பு கலர் ஓனையா இருக்கிற என்னுடைய அங்கிள் எங்கதான் போனாருன்னு பாக்கும் போது எக்கச்சக்க நாய்ங்க அவரை சும்மா வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்களோ அங்க வந்து அந்த நாய்ங்க எல்லாத்தையும் துரத்தி விட்ட உடனே சுத்தி இருக்கிற ஓனைங்க எல்லாருமே அவங்க அவங்களுடைய வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய அப்பாவோ என்னைய தூக்கிட்டு மறுபடியும் ஜாலியா அங்க இங்கன்னு ரைடு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது சைடுல இருக்கிற ஒரு ரோட்ல வண்டி வரத நோட் பண்ணி சடார்னு பிரேக் போட்டதுல நானும் முன்னாடி இருக்கிற ரோட்ல பாஞ்சு போய் விழுந்துடுறேன். அப்போ ஒரு ஐஸ்கிரீம் வண்டி என்னைய மோத வந்ததுனால என் அப்பாவும் வண்டி என் மேல மோதிர கூடாதுன்னு சடார்னு என்னைய தூக்கிட்டு காட்டுக்குள்ள நோக்கி ஓட, அத பார்த்த ஐஸ்கிரீம் வண்டிக்காரனும் பையனை ஓனாய் தான் தூக்கிட்டு போயிட்டுன்னு நினைச்சி என்னைய காப்பாத்துறதுக்காக வரான். என் அப்பாவோ என்னைய ஒரு நிலவு வெளிச்சத்துல காமிச்சு, நிலவோட ஸ்பிரிட் தான் நீ எந்த மாதிரி ஓனாயா மாறுவன்னு முடிவெடுக்கும், மொத்தத்துல நீ ஒரு நல்ல ஓனாயா மாறணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் வர்ற சவுண்ட கேட்டு நாங்க சைடுல இருக்கிற ஒரு பாறைக்கு நடுவுல போய் ஒளிஞ்சுக்கிறோம். அவனும் என் கையில இருக்கிற மோதிரம் மினுங்கிறதுனால அதை நோட் பண்ணி நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி என்னைய அலைக்கா தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்கும் போது ஓனாய் அங்க இருக்கிறத நோட் பண்ணி அது கூட சண்டை போடலான்னு ட்ரை பண்றான். அப்போ அப்படி இப்படின்னு ஸ்லிப் ஆகி பின்னாடி இருக்கிற மலைக்கு கீழே விழ போனதுனால என் அப்பா சல்லுன்னு போய் ஐஸ்கிரீம் வண்டிக்காரனை காப்பாத்திடலான்னு பாக்குறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா என் அப்பா ஸ்லிப் ஆகி மலை மேல இருந்து கீழே விழுந்ததுனால என் அங்கிள் பின்னாடியோடி வந்து என்னைய தூக்கிட்டு மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக என்னைய தர தர தரதன்னு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. ஐஸ்கிரீம் வண்டிக்காரனோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு மலை மேல ஏறி கீழே விழுந்த என் கையில இருக்கிற மோதிரத்தை எடுத்து அதை வச்சு ஓனங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு என் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கவே முடியாததுனால எல்லாரும் அவரு இறந்துட்டாருன்னு நினைச்சு இறுதி அஞ்சலிலாம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சிவப்பு கலர் முடி இருக்கிற என் அங்கிளோ ஓனங்களுடைய கூட்டத்தை தலைமை தாங்குறதுக்கு யாருமே இல்லாததுனால நானே தலைமை தாங்கிக்கிறேன்னு சொல்லி தலைமை தாங்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் 6 வருஷம் கழிச்சு எனக்காக ஒரு பார்ட்டி நடக்குது. அதுக்காக ஓனாய்ங்களா இருக்கிற மனுஷங்க எல்லாரும் அந்த பார்ட்டிய அட்டெண்ட் பண்றதுக்காக வராங்க. என் அங்கிளோ பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிற ஓனாய்ங்க கிட்ட, 6 வருஷமா நம்ம ஓனாய்ங்க கூட்டத்தை நான் தான் தலைமை தாங்குறேன், தெரு நாய்ங்க எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்காகவே ஒரு ஃபேக்டரியையும் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அதை கேட்ட அங்க இருக்கிறவங்களும் நீ ஒரு நல்ல தலைவன் தான், ஆனா ஐஸ்கிரீம் காரன்ட்ட இருக்கிற மோதிரத்தை உன்னால எடுத்துட்டு வர முடியலையேன்னு சொல்ல, அவரும் நாங்க அவங்கிட்ட இருக்கிற மோதிரத்தை எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா ஏதோ குட்டி குட்டி பாமா வீசி எங்களை அங்க இருந்து துரத்தி விட்டும் சிசிடிவி கேமராவை யூஸ் பண்ணி என்னென்னமோ வச்சு அட்டாக் பண்ணி எங்களை எடுக்கவே விட மாட்டேங்கிறான்னு சொல்ல,
அப்பனா நம்ம ஹீரோக்கே தலைமை தாங்குற வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நானோ மனுஷங்களா இருக்கிற ஓனங்க இருக்கிற இடத்துக்கு போன உடனே ஏதோ ஒரு பட்டனை கீழே அமுக்கி நிலவு வெளிச்சத்தை ரூமுக்குள்ள வர பண்ணி அதுக்குள்ள எல்லாரும் ஒவ்வொருத்தவரா போய் அந்த வெளிச்சத்துக்கு ஓனங்களா மாற தொடங்கிட்டாங்க. நானும் வயசுக்கு வந்ததுனால அந்த வெளிச்சத்துக்கு போய் மொத முறையா ஓனையா மாறலான்னு ட்ரை பண்ணும் போது என்ன ஆச்சுனா இந்த மாதிரி ஓனாயா மாறாம நான் ஒரு நாயா மாறினதுனால அங்க இருக்கிற எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என் அங்கிளும் இந்த பையன் அவனுடைய மோதிரத்தை தொலைச்சதுனால பயங்கரமா சபிக்கப்பட்டு நாயா மாறிட்டான். நீங்களே சொல்லுங்க, ஒரு ஓனாய் கூட்டத்தை ஒரு நாய் தலைமை தாங்குறதான்னு கேக்க அதுக்கு அங்க இருக்கிறவங்களும் உனக்கு நாளைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீ ஒரு ஓனாய் தான் ப்ரூவ் பண்ணணும், இல்லன்னா நம்ம கூட்டத்தை தலைமை தாங்குறதுக்கு ஒரு புது தலைவனை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லிடுறாங்க. இத கேட்ட உடனே நான் பயங்கரமா ஃபீல் பண்ணி அங்க இருந்து கிளம்பி மேல இருக்கிற என்னுடைய ரூமுக்கு போய் அங்க இருக்கிற ஜன்னல் வழியா அவங்களுடைய நைட்டு வேலைய பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கும் போது என் அங்கிளோட பிள்ளைங்க ரெண்டு பேர் அங்க வந்து பயங்கரமா நக்கல் பண்ணி ஒரு பாக்ஸ வச்சு என்னைய பிடிச்சி அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி என் மண்டைக்கு கலர் அடிச்சு விட்டு ஒரு சில்வர் காப்பை எடுத்து என்னுடைய கழுத்துல போட்டு விட்டு, இது இருக்கிற வரைக்கும் உன்னால பையனா மாற முடியாது, எப்போ எங்க அப்பாவை மறுபடியும் ஓனங்க கூட்டத்தோட தலைவனா மாத்துறாங்களோ அதுக்கப்புறம் நாங்க உன்னைய ரிலீஸ் பண்ணி விடுறோம்னு சொல்ல, நானும் அதை கேட்டு பின்னாடி விழும்போது பின்னாடி இருக்கிற ஒரு அட்டைப்பட்டி மேல விழுந்து அதை அப்படியே தள்ளி விட்டு மேல இருக்கிற பல்ப உடைச்சிட்டு அப்படியே உருண்டு உருண்டு கீழே விழும்போது அந்த ஸ்டெப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மேல ஏறி அந்த ரூமே லாக் ஆயிருது. நானும் என் கழுத்துல இருக்கிற சில்வர் காப்ப எப்படியாவது கழுத்தலான்னு ட்ரை பண்ண, ஆனா என்னால முடியவே முடியாததுனால முன்னாடி இருக்கிற என் அப்பா போட்டோவை பார்த்து இப்போ நான் என்ன பண்ணலான்னு கேக்க அதுக்கு அவரும் இன்டைரக்டா உன்னுடைய மோதிரத்தை கண்டுபிடின்னு சொன்னதுனால நான் சரசர சரசரன்னு மேல இருந்து கீழே குதிச்சு விறுவிறு விறுவிறுன்னு மரத்து மேல ஏறி வெளியில குதிக்கலான்னு பார்க்கும் போது ஒரு காருக்குள்ள கரையிட்டா விழுந்துடுறேன். அந்த காரும் என்னைய அங்க இங்கன்னு சுத்தி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டே திரும்பும் போது அந்த காருக்குள்ள இருந்து வெளியே நான் விழுந்துறேன். அப்போ டிராபிக் சிக்னலும் போட்டதுனால எக்கச்சக்க காருங்க அந்த ரோட கிராஸ் பண்ண, அப்போ ஒரு லேடி டாக் கரெக்டா அங்க வந்து அந்த ரோட கஷ்டப்பட்டு என்னைய சேஃபா கிராஸ் பண்ண வச்சுட்டு, இருந்தாலும் எனக்கு உன்னுடைய ஹெல்ப் எல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு சைடுல இருக்கிற விக் ஷாப் எல்லாம் கிராஸ் பண்ணி போன. அங்க எக்கச்சக்க தெரு நாய்ங்க ரொம்பவே எனக்கு இடைஞ்சல் கொடுக்க ஆரம்பிச்சதுனால மறுபடியும் அவகிட்டயே வந்து, நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு என் வீட்டுல இருக்கிற சாண்ட்விச்சஸ் சாப்பாடு இதெல்லாம் நான் தர்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நாய் பிடிக்கிற ரெண்டு பேர் அங்க வந்து எங்களை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்போ அவ என்னென்னமோ பண்ணி பயங்கரமா அசத்தி அங்க இருக்கிற டயர் மூலியமாவே அவங்கள லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்து முதல்ல நீ நாய் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி நாய் மாதிரி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது எக்கச்சக்க ஓனாய்ங்க அந்த சைடு கிராஸ் ஆனதுனால அவங்க கண்ணில் படுறதுக்குள்ள என்னைய பிடிச்சி இழுத்து அவங்க நாய்களை பிடிச்சி நிலா கடவுளுக்கு பலியிடுறாங்க. அதனால அவங்கள நம்பவே கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு நான் ஓனங்கெல்லாம் நல்லவங்க தான் அவ கூட வாக்குவாதம் பண்ணிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் என்னுடைய அப்பாவை கொன்னு ஒரு மோதிரத்தை திருடிட்டான், அந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். அவளும் என்னைய அங்க இங்கன்னு கூட்டிட்டு ஐஸ்கிரீம் வண்டிக்காரர் இருக்கிற வீட்டை காமிச்சு இதுக்கு மேல நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நீ மட்டும் தனியா போன்னு சொல்றா. நானும் தனியா அந்த வீட்டுக்கு முன்னாடி போன உடனே வுல்ஃப் சென்சிங் கேமரா என்னைய ஸ்கேன் பண்ணுது. நானும் நான் ஒரு வுல்ஃப் இல்லாததுனால அந்த கேட் வழியா நைஸா உள்ளுக்கு வந்து அங்க இங்கன்னு சுத்தி பாத்துட்டு இருக்கும் போது அந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி கண்டுபிடிச்சி அந்த பாக்ஸ கீழே தள்ளி விட்டு அந்த மோதிரத்தை எடுத்து பார்க்கும் போதுதான் எனக்கு என்ன தெரிய வருதுன்னா இது ஒரு ஃபேக்கான மோதிரம்னு தெரிய வருது.
அப்போ ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் கரெக்டா அங்க வந்து என்னைய பிடிச்சி தூக்கும் போது அவன் கையில வச்சிருக்கிற மோதிரம் நல்லா மினுங்கிட்டதுனால என்னைய கொஞ்சம் கயிறை யூஸ் பண்ணி கெட்டி போட்டு என்னையும் என் கழுத்துல இருக்கிற செயினையும் நல்லா ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு மனுஷன் நாய் ஓ நாய் இதெல்லாம் கலந்து வருது. அப்புறம் இன்னொரு ரிசல்ட் வர்றதுக்குள்ள யாரோ கதவை பயங்கரமா தட்டுற சவுண்ட கேட்டு வெளிய போய் பாக்கும்போது லேடி டாக் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நைஸா உள்ளுக்கு வந்து லேசரை யூஸ் பண்ணி அப்படி இப்படின்னு என்னமோ பண்ணி என்னைய கட்டி போட்டு இருக்கிற கயிறை அத்து விட்டுறா. நானும் அவன் மேல பாஞ்சி அவன் கையில இருக்கிற மோதிரத்தை பிடுங்கிட்டு அங்க இருந்து ஓடுன உடனே அவன் ஸ்கேன் பண்ண சில்வர் பிரேஸ்லெட்ல இருக்கிற சிம்பல் ரிசல்ட்டா டிஸ்பிளே ஆகுது. அந்த சிம்பல்ல இருக்கிற வீட்டுல நாங்க என்னுடைய அங்கிள் எல்லாரும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்க என்னுடைய பாட்டியும் என்னைய காணுமேன்னு அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்க நானும் சந்தோஷத்துல லேடி டாக் கூட கொண்டாடிட்டு இருக்கும் போது சரி சரி எனக்கு உங்க வீட்டுல இருக்கிற சாப்பாட தரேன்னு சொன்னியே என்னைய நீ கூட்டிட்டு போன்னு சொல்றா. நானும் உன்னைய மாதிரி நாயெல்லாம் எப்படி என்னால கூட்டிட்டு போக முடியும்னு இன்டைரக்டா சொல்ல அவளும் நீ என்னைய தெரு நாயின்னு சொல்றியான்னு தப்பா புரிஞ்சிட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அப்புறம் நானும் அங்க இங்கன்னு தேடி அவளை கண்டுபிடிச்சு பேசும்போது ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு ஓபன் பண்றா. அந்த பிளாஷ்பேக்ல நான் சின்ன வயசா இருக்கும் போது நான் ஒரு லேடி டாகுங்கிறதுனால நான் மட்டும் சேல் ஆகாததுனால என்னைய மட்டும் தூக்கி ஒரு பெட்டிக்குள்ள போட்டு வெளிய வச்சு என்னைய அனாதையா போட்டு போயிட்டாங்க. நானும் வேற வழியே இல்லாம அப்படியே தெருநாயா ஆயிட்டேன்னு சொல்றா. இத கேட்டு நான் பயங்கரமா ஃபீல் பண்ணி நான் ஒரு ஓனாயின்னு சொல்லுறதுக்குள்ள நாய் பிடிக்கிற ரெண்டு பேர் அங்க வந்து எங்களை அலேக்கா பிடிச்சி தூக்கி ஒரு வண்டிக்குள்ள போட்டு அங்க இருந்து கிளம்பி என் அங்கிளோட ஃபேக்டரிக்குள்ள கொண்டு வராங்க. அங்க ஏதோ ஒரு மிருகம் பயங்கரமா உருமுது. அதனால நாங்க பயந்து போய் அந்த கதவை திறந்த உடனே எப்படியாவது எஸ்கேப் ஆயிரலாம்னு பார்த்தோம். ஆனா அவங்க எங்களை பிடிச்சி ஒரு ரூமுக்குள்ள போட்டுறாங்க. அந்த ரூமுக்குள்ள எக்கச்சக்க மிஷின் எங்களை அலேக்கா பிடிச்சி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் போஸ்ல போட்டோவா எடுத்து என்னுடைய அங்கிளுக்கு அனுப்பிடுது. என் அங்கிளோ அவர் ஃபேக்டரிக்கு வந்த எல்லா நாயோட போட்டோவையும் பார்த்துட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் கரெக்டா அங்க வந்து அவருடைய மீசையில இருக்கிற ஒரு முடிய பிடுங்கிட்டு உங்க வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு நாய் என்னுடைய மோதிரத்தை திருடிட்டுன்னு சொல்ல அத கேட்ட அவருடைய டிரைவரும் அவனை பிடிச்சி குப்பை தொட்டில போட்டு அடைக்க அவரும் என்னுடைய போட்டோவை அங்க இருக்கிற ஸ்கிரீன்ல பார்த்து வண்டிய நேரா ஃபேக்டரிக்கு விட சொல்லிடுறாரு. ஃபேக்டரியிலயோ எங்களை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி போட்டுறாங்க. அந்த ரூமுக்குள்ள எங்களை மாதிரியே எக்கச்சக்க நாய்ங்க இருந்தாங்க. அப்போ நாங்க எப்படி இந்த ரூமை விட்டு வெளியில போகலான்னு பக்கத்துல இருக்கிற ஒரு கல்ல கீழே இருக்கிற ஒரு ஓட்டைக்குள்ள தள்ளி விட்ட உடனே நாய சாப்பிடுற ஏதோ ஒரு மிருகம் பயங்கரமா கத்துது. நானும் அங்க இருக்கிற ஒரு குட்டி நாய பார்த்து நீ ரொம்பவே குட்டியா இருக்குன்னு யதார்த்தமா சொல்ல அதுவும் நீ என்னைய குட்டின்னு சொல்றியான்னு சொல்லி பயங்கரமா என் கூட சண்டை போட வந்துருது. அப்போ இன்னொரு நாய் அங்க வந்து யோகா சொல்லி கொடுத்து அதோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண உடனே நாங்களும் இந்த ரூமை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகிரலாம்னு என்னென்னலாம் ட்ரை பண்ணிருக்கோம்னு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இத கேட்ட உடனே நாங்க எப்படா இந்த ரூமை விட்டு தப்பிக்கலான்னு யோசிக்கும் போது என்னுடைய அங்கிள் அங்க கரெக்டா வந்ததுனால நானும் அங்கிள் அங்கிள் அங்கிள்னு கத்தி என்னைய காப்பாத்துறதுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்றேன். அவரும் என்னைய தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில கூட்டிட்டு போய் என் முடிக்குள்ள வச்சிருக்கிற என்னுடைய மோதிரத்தை எடுத்துட்டு என்னைய மறுபடியும் அந்த ரூமுக்குள்ள போட்டு அடைக்க சொல்லிடுறாரு. அவருடைய அசிஸ்டன்ட்டும் ஒரு டிவைஸ கொடுத்து இந்த பட்டனை சரியான நேரத்துல அமுக்குங்கன்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்ட உடனே என்னையும் அந்த ரூமுக்குள்ள போட்டு மறுபடியும் அடைச்சிடுறாங்க. ஏன் லேடி டாக் ஃப்ரெண்டோ வந்துட்டு போன என்னுடைய அங்கிள் ஒரு ஓனாயின்னு மத்த டாக்ஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு
நீ எதுக்காக நீ ஒரு ஓநாயின்னு என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஐஸ்கிரீம் வண்டிக்காரனோ ஒரு ஜாருக்குள்ள என்னுடைய முடியையும் என் அங்கிளோட முடியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களுடைய டிஎன்ஏ என்னன்னு ரிசர்ச் பண்றான். அப்படி ரிசர்ச் பண்ணி என்னுடைய அங்கிள் ஒரு உல்ஃப்னு கண்டுபிடிக்கிறான். நாங்களோ ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது எங்களுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக ஒருத்தவன் வந்து ஒரே ஒரு எலும்பு துண்ட போட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப என் லேடி டாக் ஃப்ரெண்டோ அந்த எலும்பு துண்டை அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த டோர் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள எலும்பு துண்ட போட்டு நிப்பாட்டி குட்டி நாய வெளியே போக சொல்லி கேட்டை ஓபன் பண்ற பட்டனை அமுக்க சொல்றோம். ஆனா அவளுக்கு சிவப்பு கலர் கண்ணுக்கே தெரியாத குறைபாடுகள் இருக்கிறதுனால தெரியாம சிவப்பு கலர் பட்டனை அமுக்கி அங்க இருக்கிற அலாரம் ஆன் பண்ணி சடார்னு ரூமுக்குள்ள வந்து சேர்ந்துறா. அதுக்கப்புறம் அந்த சவுண்ட கேட்டு அந்த இடத்தோட ஓனர்ஸ் அங்க வந்து யாரு இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்கன்னு கேக்குறாங்க. நானும் நான் தான் பண்ணேன்னு பொய்யா ஒத்துக்கிட்டு அவங்க மேல தைரியமா சூச்சு போக ஆரம்பிச்சதுனால என்னைய பிடிச்சி அங்க இருந்து கூட்டிட்டு போய் பீஸ்ட் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. என் அங்கிளோ வீட்டுக்கு வந்த உடனே என் பாட்டி அவங்க கிட்ட ஹீரோவை எங்கன்னு கேக்குறாங்க. அவரோ இன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவன் எங்கேயாவது மோதிரத்தை தேடி அங்க இங்கன்னு சுத்திட்டு இருப்பான்னு சொல்ல என் பாட்டியோ காருக்குள்ள டிஸ்பிளே ஆகுற என்னுடைய போட்டோவை நோட் பண்ணி சர்ரு பூருன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வண்டியை எடுத்துட்டு என்னைய தேடி கிளம்பிடுறாங்க. இந்த கேப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ரூம்ல இருக்கிற வெண்டிலேட்டர் டட்டை ஓபன் பண்ணி அது வழியா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வர அப்போ சைடுல இருக்கிற ஓட்ட வழியா அந்த இடத்தோட ஓனர்ஸ் எல்லாரும் ஒரு நாய ஒரு மிஷின்குள்ள அனுப்பி அதை அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணி அவங்கள யூஸ் பண்ணி விக்ஸ தயாரிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. என் ரூமுக்குள்ள இருக்கிற ஒரு பீஸ்டோ என் கழுத்துல இருக்கிற சில்வர் பிரேஸ்லெட்டை நோட் பண்ணி அதை உடைச்சி என் மேல இருக்கிற ஸ்மெல்ல கண்டுபிடிச்ச உடனே நாங்க யாருன்னு எங்களுக்குள்ளேயே தெரிய வருதுன்னா இப்போ என் அப்பா ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு ஓபன் பண்றாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நான் மலை உச்சில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கும் போது ஒரு நாய் பிடிக்கிற வண்டி அங்க வந்து என்னைய பிடிச்சி அலேக்கா தூக்கிட்டு இங்க வந்து போட்டுட்டாங்க. நானும் என்னைய தேடி யாராவது வருவாங்கன்னு நம்பிக்கையா காத்துட்டு இருக்கும் போது என்னுடைய பிரதர் அங்க வந்து நான் மனுஷனா மாறிட கூடாதுன்னு ஒரு சில்வர் பிரேஸ்லெட்டை என் கையில மாட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு ஓட்ட வழியா உள்ளுக்கு வந்து என் அப்பா கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்க அந்த சவுண்ட கேட்ட அந்த இடத்த மெயின்டைன் பண்ற எல்லாரும் என் அப்பா இருக்கிற ரூம்ல என்னமோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு மிஷின் தயாரா இருக்குன்னு என்னுடைய அங்கிளுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு நாய அந்த மிஷினை பாதுகாக்கிறதுக்காக வச்சிட்டும் எங்களை தேடி வந்துடுறாங்க. இந்த கேப்ல பாட்டி ஃபேக்டரி டோர் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள சல்லுன்னு உள்ளுக்கு வர நானும் அவங்கள தடுத்து நிறுத்தி இவர் என்னுடைய அப்பா தான் சொல்லி அவங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டு அவரையும் அவுத்து விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிரலான்னு பார்க்கும் போது அந்த இடத்தோட ஹெட் அங்க வர என் பாட்டியும் கரெக்டா அங்க வந்து அவங்களுடைய பைக்கை யூஸ் பண்ணி முன்னாடி இருக்கிற வெண்டிலேட்டர் ஃபேனை தடுத்து நிறுத்தி என்ன பண்ணாங்கன்னா இப்போ அவங்க எங்களை அங்க இருந்து போக சொல்லிட்டு தனியா சண்டை போட நாங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது குட்டி டாகு மட்டும் உள்ளுக்கு மாட்டினதுனால எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு நோக்கி போயிருது. நாங்களோ சைடுல இருக்கிற ஓட்ட வழியா வந்துட்டு இருக்கிற ட்ரெயின் மேல விழுந்து அது சப்வேய விட்டு வெளியே வரும்போது சூரிய ஒளி பட்டதுனால நான் முழுசா மனுஷனா மாறிடுறேன். அப்புறம் நான் அங்க இருந்து கிளம்பி வர்ற வழியில இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு என்னுடைய அங்கிளை தடுக்கிறதுக்காக போக என் அங்கிளோ ஓனங்க மனுஷங்க இருக்கிற ரூமுக்குள்ள வந்து அந்த மோதிரத்தை நான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி அங்க வச்சு அந்த ரூமுக்குள்ள வர நிலா வெளிச்சத்துல எல்லாரும் ஓனங்களா மாறி மொத்த தெரு நாய்களையும் அழிக்கிற மிஷினை அவங்க கிட்ட வீடியோவா காமிக்கிறாரு. அப்போ நானும் என்னுடைய அப்பாவும் அங்க வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது ஐஸ்கிரீம் வண்டிக்காரன் கரெக்டா அங்க வந்து அவன் கண்டுபிடிச்ச புது ஆயுதத்தை யூஸ் பண்ணி
அங்க இருக்கிற ஓனங்க மேல அடிச்சு மைக்கோ அடைய பண்ணிட்டு இருக்கும் போது எனி அவன் பார்த்து அவனுக்கு எனிய பத்தி தெரிய வந்து டேய் உனக்காக தானடா நான் இவங்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல நானும் அவங்கிட்ட நானும் இவங்கள ஒருத்தவன் தான் சொல்லிட்டு இருக்கும் போது என்னுடைய அங்கிள் அங்க வந்து அவனுக்கு ஒரு அறைய போட்டு என்னையும் பாஞ்சி பாஞ்சி வந்து தாக்கி அவங்கிட்ட இருக்கிற ரிமோட் பட்டனை பிரஸ் பண்ணிடுறான். அப்படி பிரஸ் பண்ண உடனே அந்த மிஷின் எல்லாத்தையும் உள்வாங்க என் பாட்டியோ அங்க இருக்கிற மேனேஜர் கூட சண்டை போட்டுட்டு மத்த ரூம்ல மாட்டிட்டு இருக்கிற நாய்ங்க எல்லாத்தையும் திறந்து விட்டு அந்த ஃபேக்டரிய விட்டு எஸ்கேப் ஆக பண்ணிடுறாங்க. குட்டி நாயோ டிவைஸ் இருக்கிற ரூம் கதவை பயங்கரமா தட்டி 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 உடைச்ச உடனே அந்த மிஷின் சக் பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த குட்டி நாய அப்படியே இழுத்துட்டு மிஷின்குள்ள போகும்போது அந்த இடத்தோட கெட்டு பாவும் சின்ன நாயி சாகட்டும்னு சொல்ல அத கேட்ட நாயி என்னைய குட்டி நாயினா சொல்றேன்னு பயங்கரமா டென்ஷன் ஆகி பயங்கர வேகமா அந்த மிஷின்குள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஒயரையும் கடிச்சு இழுத்து அந்த மிஷினை ஒரு வழியா க்ளோஸ் பண்ணிருது. இத பார்த்து நான் பயங்கரமா சந்தோஷப்பட்டு அங்க இருந்து கிளம்பி என் அங்கிளோட பசங்களை அடைச்சி போட்டு இருக்கிற ஏணிப்படிய ஓபன் பண்ணி அது வழியா மேல ஏறி ரூம விட்டு வெளியே போன உடனே சர சர சரசரன்னு ஓடி நிலா வெளிச்சத்து மேல போய் நின்ன உடனே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரினா பாதி நாயாவும் பாதி ஓநாயாவும் மாறி பயங்கரமா உருமி என்னுடைய அங்கிளை கீழே தள்ளி விட்டு எல்லாருக்குமே தலைவராயிறேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த ஃபேக்டரியை ரன் பண்ணிட்டு இருக்கிற எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுல மாட்டிட்டு இருந்த எல்லா நாய்களையும் எங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து என் அங்கிளை வச்சே மெயின்டைன் பண்ண விட்டுட்டு ஐஸ்கிரீம் செல் பண்றவன எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் செல் பண்ணவும் வச்சுட்டு லேடி ஃப்ரெண்ட் டாகுக்கு அவகிட்ட நான் சொன்ன மாதிரியே எக்கச்சக்க சிக்கன் மீட் எல்லாத்தையும் கொடுத்து அவளுக்குன்னு ஒரு புது வீடை கொடுத்தேன். ஆனா அவ அதை ஏத்துக்காம அட்டப்பட்டியே அவளுடைய வீடா எடுத்துக்கிட்ட. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நிலா வெளிச்சத்துல நாங்க எல்லாரும் வழக்கம் போல உல்ஃபா மாறி எங்களுடைய நைட்டு வேலைய மொத்தமா பார்க்க போய் இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க படம் முடிஞ்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு படம் பார்த்த ஃபீலிங் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வேகமா போடுறேன். பாய்.